வணக்கம் மாணவர்களே, தரம் 13 அளவேலும் விஞ்ஞான முறையும் புள்ளிவிளைவியல் என்ற பாட அளவு குறித்து என்று நோக்குவோம். தேர்ச்சி விஞ்ஞான சோதனைகளில் முடிவுகள் எடுக்கும் திறனை விதித்து செய்து கொள்வதற்காக புள்ளிவிளைவியல் முறையை பயன்படுத்துவார். தேர்ச்சி மட்டம் புள்ளி பெறம்பலிலிருந்து சரியான முடிவுகளை பெற பொருத்தமான அளவீடுகளை பயன்படுத்துவர். விலகல் அளவீடுகளை பயன்படுத்தி புள்ளி பெறம்பல் ஒன்றினை விவரிப்பார். இணைப்பு அளவீடுகளூடாக அவற்றின் இயல்பினை விவரிப்பார். புள்ளிவிரவியல் பாவனையின் குறைபாடுகளை விவரிப்பார். கட்டப்பெயர்கள் தரவு பகுப்பாய்வுக்கான முறைகளை தெரிந்து கொள்வார். மைய நாட்டு அளவீட்டை பயன்படுத்தி முடிவுக்கு வருவார். விலகல் அளவீட்டின் ஊடாக முடிவை பெறுவார். தரவுகளின் அடிப்படையில் பொருத்தமான இணைப்பை தெரிந்து கொள்வார். புள்ளிவிரவியலில் ஏற்படும் தவறுகளை இனங்கண்டு கொள்வார். அவை இந்த தேர்ச்சி தேர்ச்சி மட்டம் கட்டப்பெயர்களின் அடிப்படையில் சென்ற நிகழ்ச்சியில் நோக்கிய புள்ளிவிரையல் பாடப்பிறப்பின் தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியினை நோக்குவோம். சென்ற நிகழ்ச்சியிலே தரவுகளை சேகரித்தல் என்ற புள்ளிவிரையலின் முதலாவது படிமுறை குறித்து நோக்கியிருந்தோம். இன்று புள்ளிவிரையலின் இரண்டாவது படிமுறையாக தரவுகளை ஒழுங்கமைத்து முன்வைக்கும் முறைகள் குறித்து முதலில் நோக்குவோம். ஒழுங்குபடுத்தப்படாத பச்சை தரவுகள் புள்ளிவிரையல் செயல்முறைகளுக்காக ஒழுங்குபடுத்தப்படும் முறைகளாக தரவு அட்டவணை, தண்டீலி அட்டவணை, கூட்டமாக்கப்படாத மீடுரன் பெறம்பல், கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பெறம்பல், சார்பு மீடுரன் பெறம்பல், திரள் மீடுரன், சார்பு திரள் மீடுரன் என்பனவும் பயன்படுத்தப்படும். தரவுகளை ஒழுங்கமைக்கும் முறைகளாக பயன்படுத்தப்படும். அந்த வகையில் முதலில் தரவு அட்டவணை என்பது குறித்து நோக்குவோம். கூட்டமாக்கப்படாத தரவுகளை ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்துதல் தரவு அட்டவணை எனப்படும் தரவு தொடராகும். உதாரணமாக 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50 என ஒரு ஏறு வரிசையில் தரவுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. நாங்கள் அடுத்து நோக்க இருக்கின்ற புள்ளிவிரையல் பகுப்பாய்வு முறைகள் எங்கட பாட விடயத்தினுள் கூட்டமாக்கப்படாத தரவுகளை அடிப்படையாக கொண்டே செய்முறைகளுக்கு உட்படுத்தப்படுவதாக இருக்கு. தண்டீலி அட்டவணை இது மாணவர் அறிந்திருந்தால் போதுமானதாகும். இவ்வாறு 10 தண்டிலும் 1 இலையிலும் அமையக்கூடியவாறு தரவு கூட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலை தண்டீலி அட்டவணையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கூட்டமாக்கப்படாத மீடுரன் பெறம்பல் அட்டவணை தரவு புள்ளிகள் ஒவ்வொன்றும் தரப்பட்டு இந்த தரவு புள்ளிகளுக்கான வரவுக்குறிகள் இடப்பட்டு அவற்றுக்கான மீடுரன்கள் காட்டப்பட்ட இவ்வட்டவணை கூட்டமாக்கப்படாத மீடுரன் பெறம்பல் அட்டவணையாக இருக்கும். கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பெறம்பல் அட்டவணையை நோக்குவோமாயின் தரவு புள்ளிகள் வகுப்பாயுடைகளாக ஒழுங்குபடுத்தப்பட்டு ஒவ்வொரு வகுப்பாயுடையினுள்ளும் உள்ளடங்கும் தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை வரவுக்குறியினால் காட்டப்பட்டு அவை மீடுரன்களாக வெளிப்படுத்தப்படும். அடுத்து தரவுகளை முன்வைத்தல். தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கும் சரியான தீர்மானங்களுக்கு வருவதற்கும் இலகுவான வகையில் அவற்றை முறையாகவும் தெளிவாகவும் முன்வைத்தல் அவசியமாகின்றது. இதற்காக தரவுகள் பட ரீதியாகவும் வரவு ரீதியாகவும் முன்வைக்கப்படுகின்றன. தரவுகளை முன்வைத்தலுக்கான வரைபடங்களாக
வெளிய சலாஹ வரைபடம், கூட்டு சலாஹ வரைபடம், கல்மடி சலாஹ வரைபடம், பை வரைபடம், சித்திர வரைபடம் என்பன பயன்படுத்தப்படும். இவ்வரைபட ரீதியான விளக்கங்கள் நமது பாட அலகினுள் முக்கியத்துவப்படுத்தப்படவில்லை. தரவுகளை முன்வைத்தலுக்கான வரைவுகள், வரைவுகளாக வலையுறு வரைவு, மீடரன் பல்கோணி, திரள் மீடரன் வலை, சதவீத திரள் மீடரன் வலை, ஒகிப் வலை என சொல்லுவோம். இவ்வாறான வரைவுகள் பயன்படுத்தப்படும். இவை குறித்தும் விரிவான விளக்கங்கள் நமது பாட விடயத்தினுள் உள்ளடக்கப்படவில்லை. ஆக நாம் அடுத்த படிமுறையாகிய தரவு பகுப்பாய்வு முறைகள் என்பது குறித்து நோக்குவோம். தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்காக பின்வரும் அளவீட்டு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று மைய நாட்டு அளவீடுகள், இரண்டு சார்பு இட அமைவு அளவீடுகள், மூன்று விலகல் அளவீடுகள், நான்கு இணைவு அளவீடுகள் அல்லது இணைப்பு அளவீடுகள், தொடர்பாக்கல் எனவும் இணைவு அளவீடுகளை அழைப்பர். முதலில் மைய நாட்டு அளவீடுகள் குறித்து நோக்குவோம். எண்பரம்ப ஒன்றின் மையநிலை போக்கு தொடர்பான பெருமானங்களை எடுத்துக்காட்டும் அளவீடுகள் மைய நாட்டு அளவீடுகள் எனப்படும். இவை துறையொன்று தொடர்பாக தரவுகள் அதிகளவில் நிகழ்ச்சியடையும் இயல்பை எடுத்துக்காட்டும் அளவீடுகளாகும். சிறந்த மைய நாட்டு அளவீடு ஒன்றிற்கான பண்புகளாவன தரவு தொகுதியின் சகல தரவுகளும் பிரதிநிதித்துவப்படுத்தப்படல், அச்சரகணித ரீதியாக பயன்படுத்தக்கூடியதாக இருத்தல், உண்மையான அளவீடு ஒன்றாக இருத்தல். மைய நாட்டு அளவீடுகளினுள் பின்வருவன உள்ளடங்கும். ஆகாரம், இடையம், இடை, இவை ஒவ்வொன்றும் குறித்து தனித்தனியே நோக்குவோம். ஆகாரம் தரப்பட்ட புள்ளிப்பரம்பு ஒன்றில் அதிக தடவைகள் இடம்பெறும் புள்ளி அல்லது புள்ளிகள் ஆகாரம் எனப்படும். பரம்பல் ஒன்றில் ஓர் ஆகாரம் அல்லது ஈராகாரம் அல்லது பல் ஆகாரம் என அமைய முடியும். பரம்பல் ஒன்றில் ஆகாரம் இல்லாமலும் போகலாம். உதாரணமாக இந்த தரவு தொகுதியில் ஏழு என்ற இலக்கம் அதிக முறை காணப்படுகின்ற தரவு புள்ளியாக அமைகின்ற வகையில் இத்தரவு புள்ளிகளின் ஆகாரமாக ஏழு அமைகின்றது. இவ்வுதாரணத்தை நோக்குவோமாயின் இத்தரவு புள்ளிகளில் ஐந்து என்ற இலக்கமும் ஏழு என்ற இலக்கமும் அதிக தடவையில் சம எண்ணிக்கையில் காணப்படுவதால் இங்கு ஈராகாரம் இரண்டு ஆகாரங்கள் உள்ளன. ஐந்து ஏழு என்பன இத்தரவு புள்ளி தொகுதியின் ஆகாரங்கள் ஆகும். அடுத்த உதாரணம் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ஒன்று பதினொன்று பதினெட்டு இருபத்தி ரெண்டு இதில் இருக்கிற எந்த ஒரு தரவு புள்ளியும் மீண்டும் மீண்டும் தோன்றவில்லை, அதிக தடவைகள் என தோன்றவில்லை. இதனால் இந்த தரவு தொகுதியில் ஆகாரம் இல்லை. இடியம் ஒழுங்குபடுத்தப்பட்ட புள்ளிப்பரம்பு ஒன்றில் நடுவில் அமையும் தரவு புள்ளிக்குரிய பெருமானம் இடியம் ஆகும். ஒழுங்குபடுத்தப்பட்ட புள்ளிப்பரம்பல் என்பது ஏறுவரிசையாகவோ இறங்கு வரிசையாகவோ தரவு புள்ளிகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பின் அதில் நடுவில் வரும் புள்ளிக்குரிய பெருமானம் இடியமாக அமையும். என் எண்ணிக்கையான தரவு புள்ளிகளை கொண்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட தரவு தொகுதி ஒன்றில் என் சக ஒன்றின் கீழ் இரண்டாவது தரவு புள்ளி இடியமாகும். அவ்வாறான இந்த தரவு புள்ளிகள் ஒற்றி எண்களாக அமையுமெனின் இதிலே இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என ஏழு தரவு புள்ளிகள் அமைகின்றன. ஆகவே அதன் இடியம் என்சகோண்டிங்கு டெண்டாவது தரவு புள்ளிகள் ஏழு, அப்ப ஏழு சகோண்டிங்கு டெண்டாவது எட்டின் டெண்டாவது நான்காவது புள்ளியாகும். ஆக நான்காவது புள்ளி ஐந்து என்பதாகும். தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை இரட்டு எண்களாக அமையுமெனின் இடியம் என்சகோண்டிங்கு டெண்டாவது என நோக்குகின்ற போது இத்தரவு தொகுதியில் எட்டு புள்ளிகள் உண்டு.
அப்ப 8 சவுண்டிங்கில் 10வது 9 கீழ் 10வது 4.5வது தரவு புள்ளி இடியமாக அமையும். அப்ப அந்த வகையில் 4வது தரவு புள்ளிக்குரிய பெருமானத்தையும் 5வது தரவு புள்ளிக்கும் 4வது தரவு புள்ளிக்கும் இடையிலான வித்தியாசத்தின் அரவாசியையும் கூட்டுகின்ற போது இடியம் பெறப்படும். 4வது தரவு புள்ளி 40, 5க்கும் 40க்கும் இடையிலான வித்தியாசம் 50/40 × 2 10 × 2 என அமையும். 5 அவை 40 × 5 = 45. இதனை இலகுவாக 40ஐ 50ஐ கூட்டி 2ஆல் வகுப்பதன் மூலம் 45 எனவும் விடையை பெற முடியும். இடை தரவு தொகுதி ஒன்றின் எல்லா தரவு புள்ளிகளினதும் கூட்டுத்தொகையை தரவுகளின் மொத்த எண்ணிக்கையினால் வகுப்பதன் மூலம் கிடைக்கும் பெருமானம் இடையாகும். இது எண்கணித சராசரி அல்லது கூட்டல் இடை என்பதாகும். என் எண்ணிக்கையான தரவுகளை கொண்ட X1, X2, X3 அப்படி XN வரைக்கும் கூட்டமாக்கப்படாத தரவுகளை கொண்ட ஒரு தரவு தொகுதியினுடைய இடை சிக்மா XI-இன் கீழ் என் ஆகும். இங்கு என் என்பது 1 தொடக்கம் என் வரையான முழு எண்களாக அமையும். உதாரணமாக 2, 3, 4, 5, 6 என்னும் புள்ளிப்பெரம்பலின் இடையினை நோக்குகின்ற போது 2, 3, 4, 5, 6 கூட்டுகின்ற போது தரவு புள்ளி என்ற கூட்டுத்தொகை பெறப்படும். அதனை தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை ஐந்தினால் வகுக்கின்ற போது 20 × 5 = 4 என்பது இடையாக அமையும். எண்ணிக்கையான தரவுகளை கொண்ட X1, X2 அப்படியே XN வரைக்குமான F1, F2, FN என மீடரன்களை கொண்டமையும் கூட்டமாக்கப்படாத ஒரு மீடரன் பெரம்பலின் இடையினை கணிப்பிடுகின்ற போது ஒவ்வொரு தரவு புள்ளியையும் அதற்குரிய மீடரன்களால் பெருக்கி அவற்றின் கூட்டுத்தொகையை மொத்த மீடரன்களின் எண்ணிக்கையினால் வகுப்பதன் மூலம் பெறப்படும். உதாரணமாக தரவு புள்ளிகள் 1, 2, 3, 4, 5 என நோக்குவோம். மீடரன் 3, 5, 5, 3, 4 என அமைகின்ற போது FX என்பது 3, 3 அதே மாதிரி 5, 2 பெருக்குகின்ற போது 10, 5, 3 பெருக்குகின்ற போது 15, 4, 3 பெருக்குகின்ற போது 12, அதே மாதிரி 4, 5 பெருக்குகின்ற போது 20. அவை மொத்த மீடரன்களின் எண்ணிக்கை 20, சிக்மா FX 60 ஆக இருக்கையில் இடி என்பது சிக்மா FX கீழ் சிக்மா F அவை 60 × 20 = 3 ஆகும். இடையின் பயன்பாடுகள் தரவு தொகுதியின் சகல பிரமாணங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வெளிப்படுத்தப்படும் அளவீடாகும். தனித்துவமான கணித ரீதியான அளவீடாகும். சரியான தன்மை கொண்ட அளவீடாகும். விலகல் அளவீடுகளை கணிப்பிடுவதற்கு அடிப்படையாக அமையும். இவை இடையின் பயன்பாடுகள். இடையின் குறைபாடுகள் திறந்த வகுப்பாயிடைகள் காணப்படும் போது இடையினை கணிப்பிட முடியாது. பண்பு ரீதியான மாறிகளுக்கு சேகரிக்கப்பட்ட தரவுகள் காணப்படும் போது இடையினை கணிப்பிடுவது விளக்கமற்றதொன்றாகும். பண்புகளுக்கிடையில் பாரிய வேறுபாடுகள் காணப்படும் போது அவற்றின் முக்கியத்துவம் கருத்தில் கொள்ளப்படாது போகலாம். இவ்வாறான இடையின் குறைபாடுகள் இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் விசேட மைய நாட்டு அளவீடுகளாக இவ்வாறான அளவீடுகளை பயன்படுத்துகின்றோம். தரவு தொகுதியின் தன்மைக்கேற்ப கூட்டலிடையினை கணிப்பிடுவதை காட்டிலும் பின்வரும் இடைகளை கணிப்பிடுதல் விசேட மைய நாட்டு அளவீடுகளாக அமையும். அவையாவன நிறையளிக்கப்பட்ட இடை, பெருக்கல் இடை, இசையிடை என்பதாகும். இதில் நாம் நிறையளிக்கப்பட்ட இடை குறித்து நோக்குவோம். நிறையளிக்கப்பட்ட இடை தரவுகளின் ஒப்பீட்டு ரீதியான முக்கியத்துவம் வேறுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் இடையினை கணிப்பதற்கு நிறையளிக்கப்பட்ட இடை பயன்படுத்தப்படும். புள்ளிப்பெரம்பலின் அனைத்து உறுப்புகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒவ்வொரு பெருமாணத்திற்கும் நிறை வழங்கப்பட்டு
புறப்படும் இடை நிறையளிக்கப்பட்ட இடையாகும். தரவு தொகுதி ஒன்றில் உள்ள தரவு புள்ளிகள் ஒவ்வொன்றுக்கும் அவற்றின் முக்கியத்துவத்திற்கேற்ப யாதாயினும் நிறையை அல்லது பெருமானத்தை வழங்கி ஒவ்வொரு தரவு புள்ளியையும் அவற்றுக்கு வழங்கப்பட்ட நிறையினால் பெருக்கி அதன் கூட்டுத்தொகையை மொத்த நிறையினால் வகுக்க வரும் பெருமானம் நிறையளிக்கப்பட்ட இடையாகும். உதாரணம் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டி கணிக்கும் முறை. அடுத்து உதாரணம் ஒன்றினூடாக நிறையளிக்கப்பட்ட இடையினை நோக்குவதற்கு நிறையளிக்கப்பட்ட இடைக்கான சமன்பாட்டினை நோக்குவோம். எண்ணெண்ணிக்கையான தரவுகளை கொண்ட எக்ஸ் ஒன்று எக்ஸ் ரெண்டு எக்ஸ் மூன்று வரைக்கும் எக்ஸ் என் வரை அமையும் கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதியில் நிறையளிக்கப்பட்ட இடையானது எக்ஸ் மா டபுள்யூ என்று சொல்லுவோம். சிக்மா எக்ஸ்ஐ இன்டு டபுள்யூஐ, அதற்கு சிக்மா டபுள்யூஐ, இங்கு ஐ என்பது ஒன்று தொடக்கம் என்னாக அமை. உதாரணமாக தொழில் ஒன்றுக்கு விண்ணப்பித்த ஏக்கம பி என்னும் இருவர் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் வருமாறு, பெற்றுக்கொண்ட புள்ளிகள் ஏ பி, ஏ என்பவர் கோட்பாட்டு ரீதியான அறிவாக 38ஐயும் செயற்பாட்டு ரீதியான அறிவாக 35ஐயும் பெற்றிருக்கிறார், அவருடைய மொத்த புள்ளிகள் 73. பி என்பவர் கோட்பாட்டு ரீதியான அறிவாக 25ஐயும் செயற்பாட்டு ரீதியான திறன் 45ஐயும் பெற்றிருக்கிறார், அவருடைய மொத்த புள்ளி 70. கூட்டுத்தொகை அடிப்படையில் பார்த்தோமாயின் 73 அதிகமாக இருப்பதால் ஏதான் அதிக புள்ளிகளை பெறுகின்றனர். சராசரி அடிப்படையில் கூட்டணி அடிப்படையில் நோக்குவோமாயின் 73 ரெண்டு பாடங்கள் ரெண்டால வகுக்க வார பெறுமதி பி என்பவருடைய 70 ரெண்டால வகுக்க வார பெறுமதியை விட அதிகமாகும். ஆகவே சாதாரண கூட்டலடி அடிப்படையாக கொண்டு நோக்குகின்ற போது ஏ என்பவரே தெரிவு செய்யப்படுவார். ஆனால் இத்தொழிலுக்கு கோட்பாட்டு ரீதியான அறிவு 40%, செயற்பாட்டு ரீதியான அறிவு 60% முக்கியமானதெனின் ஏபிஎன்னும் இருவரில் இவரை தொழிலுக்கு பொருத்தமானவர் என தெரிவு செய்யலாம். இதன் அடிப்படையில் இங்கு நிறையளிக்கப்பட்ட இடை காண வேண்டியது அவசியமாகும். அந்த வகையில் ஏயின் நிறையளிக்கப்பட்ட இடை ஏயின் கோட்பாட்டு ரீதியான அறிவு எக்ஸ் ஒன் 38, செயற்பாட்டு திறன் எக்ஸ் டூ 35. அவை கோட்பாட்டு அறிவுக்கான வீதம் 40%, அவை 40 அலகுகள். செயற்பாட்டு திறனுக்கான வீதம் 60%, 60 அலகுகள். இதன் அடிப்படையில் ஏயின் நிறையளிக்கப்பட்ட இடை எக்ஸ் ஒன் இன்டூ டபுள்யூ ஒன் 38 40 பெருக்குகிறோம், எக்ஸ் டூ இன்டூ டபுள்யூ டூ 35 60, அதே மொத்த பெருமானங்கள் நிறைகள் 60 40 கூடணும்னா 100, அதனால பிரிக்க வேண்டும். அவ்வாறெனில் 38 40 1520 அமையும், 35 60 2100, இதை 100 பிரித்தோம் என்றால் 3620 × 100 36.2 என்பது நிறையளிக்கப்பட்ட இடை. இதேபோல் பி என்பவரின் நிறையளிக்கப்பட்ட இடையை நோக்குகின்ற போது கோட்பாட்டறிவு 25, செயற்பாட்டு திறன் 45, கோட்பாட்டறிவுக்கான பெருமானம் 40 அல்லது அலகுகள் 40, செயற்பாட்டு திறனுக்கான அலகுகள் 60. இதன் அடிப்படையில் நிறையளிக்கப்பட்ட இடை எக்ஸ் ஒன் இன்டூ டபுள்யூ ஒன் 25 40 சக எக்ஸ் டூ இன்டூ டபுள்யூ டூ 45 60 மொத்த அலகுகள் 100. அவை 25 40 பிரிக்கணும்னா 1000, 45 60 பிரிக்கணும்னா 2700. இதை கூட்டி 100 பிரிச்சோம்னா 3700 × 100 37 என்பது விடை. அவை கூட்டலுடைய ஒப்படைக்கில் ஏ என்பவர் அதிகமாக இருந்தவர், பி என்பவர் குறைவாக இருந்தவர். ஆனால் கோட்பாட்டறிவுக்கும் செயற்பாட்டு திறனுக்கும் பெருமானம் வழங்கி நிறையளிக்கப்பட்ட இடையை நோக்குகின்ற போது ஏ விட பி என்பவர் அதிகளவான நிறையளிக்கப்பட்ட இடையினை பெறுகின்றார். ஆகவே இங்கு தொழிலுக்கு பொருத்தமானவர் என பியை தெரிவு செய்வோம். அடுத்து சார்பு இட அமைவு அளவீடுகள். மைய நாட்டு அளவீடுகளுக்கு மேலதிகமாக தரவு கூட்டம் ஒன்றின் சிறப்பான இடத்தினை மதிப்பீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அளவீடு சார்பு இட அமைவு அளவீடாகும். சார்பு இட அமைவு அளவீட்டினுள் பின்வரும் அளவீடுகள் உள்ளடங்கும். காலனை, தசமனை, சதமனை. இது எங்களுக்கு காலனை முக்கியமானது. காலனை குறித்து நோக்குவோம். காலனைகள் ஒழுங்குபடுத்தப்பட்ட மீறன் பெரம்பல் ஒன்றை 4 சம பகுதிகளாக பிரிக்கும் 3 இடங்களினதும் புள்ளிப்பெருமதிகள் காலனைகள் எனப்படும்.
அவையாவன முதலாம் காலனி Q1, இரண்டாம் காலனி Q2, மூன்றாம் காலனி Q3. அப்ப என்னென்னிக்கையான தரவுகளை கொண்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு புள்ளிப்பரம்பலில முதலாம் காலனி Q1 என்பது என்சவுண்டிங்கில் நாலாவது தரவு புள்ளியாக இருக்கும். இரண்டாம் காலனி Q2 என்பது என்சவுண்டிங்கில் இரண்டாவது தரவு புள்ளியாக இருக்கும். மூன்றாம் காலனி Q3 என்பது மூன்று தர என்சவுண்டிங்கில் நாலாவது தரவு புள்ளியாக இருக்கும். உதாரணம் ஒன்றினூடாக நோக்குவோமாயின், இந்த புள்ளிப்பரம்பலை நான்கு சம துண்டுகளாக பிரிக்கின்ற போது மூன்று புள்ளிகள் எங்களுக்கு அமைகின்றது. அதில் 4 என்பது முதலாம் காலனி Q1 ஆகவும், 7 என்பது இரண்டாம் காலனி Q2 ஆகவும், 10 என்பது மூன்றாம் காலனி Q3 ஆகவும் அமையும். இதனை சமன்பாட்டு அடிப்படையில் கணிப்பிடுவோமாயின், முதலாம் காலனி என்சவுண்டிங்கு நாலாவது தரவு புள்ளி, இதில் 11 தரவுகள் உண்டு. ஆகவே 11 சவுண்டிங்கில் நாலாவது, 12 நாலாவது மூன்றாவது தரவு புள்ளியாக இருக்கும். அது மூன்றாவது தரவு புள்ளி 4. இதேபோல் Q2 என்சவுண்டிங்கு டெண்டாவது தரவு புள்ளி, 11 தரவு புள்ளிகளோடு அதில் 11 எண்ணோடு ஒன்றை கூட்டினம் என்று சொன்னால் 11 சவுண்டிங்கில் டெண்டாவது, 12 டெண்டாவது 6வதாக இருக்கும். 6வது தரவு புள்ளி 7 ஆகும். அடுத்து மூன்றாம் காலனை 3 என்சவுண்டிங்கில் 4வது தரவு புள்ளி, இங்கே என் 11, அப்ப 3 தர 11 சவுண்டிங்கில் 4வது, 36 4வது 9வது தரவு புள்ளி 10 ஆக அமையும். அவரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஈட்டு பிரமலின் முதலாம் காலனை, இரண்டாம் காலனை, மூன்றாம் காலனை இவ்வாறு அமையும். இதில் இந்த இரண்டாம் காலனி என்பது இடியமாகும். இரண்டாம் காலனை இடியமாக அமையும். மூன்றாம் காலனைக்கும் முதலாம் காலனைக்கும் இடையிலான வித்தியாசம் காலனை இடைவீச்சு என அழைக்கப்படும். மூன்றாம் காலனைக்கும் முதலாம் காலனைக்கும் இடையிலான வித்தியாசத்தின் அரைவாசி அரைக்காலனை இடைவீச்சு அல்லது காலனை விலகல் என அழைக்கப்படும். மேற்படி உதாரணத்தில் எங்களுக்கு Q1 4, Q3 10 ஆக அமைந்தது. அதன் அடிப்படையில் காலனை இடைவீச்சு Q3 மைனஸ் Q1 10 4 கழிச்சோம்னா 6 என்பது காலன் இடைவீச்சு. அதேபோல் அரைக்காலன் இடைவீச்சு அல்லது காலன விலகல் என்பது Q3 மைனஸ் Q1 கீழ் 10, 10 கீழ் 10 3 ஆகும். அடுத்து விலகல் அளவீடுகள். அவதானிக்கப்பட்ட எண்பெருமானங்கள் மைய நாட்டு அளவீடுகளில் இருந்து எந்தளவு தூரம் விலகியுள்ளது என்னும் பெருமானத்தை காட்டுவது விலகல் அளவீடுகள் ஆகும். தோற்றப்பாடு ஒன்றின் கூறுகள் சிதறியுள்ள விதம் பற்றிய அளவீடுகளே விலகல் அளவீடுகள் ஆகும். விலகல் அளவீடுகளை பிரிகை அளவீடுகள் அல்லது சிதறல் அளவீடுகள் எனவும் அழைப்பர். விலகல் அளவீடுகளினுள் பின்வருவன உள்ளடங்கும்: வீச்சு, காலனை இடைவீச்சு, காலனை விலகல், இடைவிலகல், மாறத்திறன், நியம விலகல், சார்பு விலகல். இதில் காலனை இடைவீச்சு மற்றும் காலனை விலகல் குறித்து நாங்கள் ஏலவே நோக்கிவிட்டோம். இப்பொழுது வீச்சு, இடைவிலகல், மாறத்திறன், நியம விலகல், சார்பு விலகல் என்பன குறித்து நோக்குவோம். வீச்சு: புள்ளிப்பரம்பு ஒன்றின் மிக கூடுதலான பெறுமதியைக் கொண்ட தரவு புள்ளிக்கும் மிக குறைவான பெறுமதியைக் கொண்ட தரவு புள்ளிக்கும் இடையிலான வித்தியாசம் வீச்சு எனப்படும். பரம்பு ஒன்றில் உள்ளடக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு இடையிலான பாரிய இடைவெளியே வீச்சு ஆகும். வீச்சு கூடிய பெறுமானத்திலிருந்து குறைந்த பெறுமானத்தை கழிக்கின்ற போது பெறப்படும். உதாரணம், 65, 70, 62, 90, 92, 50, 48, 32, 60, 71 என்னும் எண்பெரம்பலின் கூடிய பெறுமானம் 92, குறைந்த பெறுமானம் 32. அவை கூடிய பெறுமானத்திலிருந்து குறைந்த பெறுமானத்தை கழிப்போமெனின் வீச்சு பெறப்படும். 92 32 நாங்கள் கழிக்கின்ற போது 60 வீச்சு ஆகும். அடுத்து இடைவிலகல். தரவு தொகுதியொன்றின் இடையிலிருந்து ஒவ்வொரு தரவுகளும் விலகி இருக்கும் விலகல்களின் சராசரியே இடைவிலகல் ஆகும். பரம்பல் ஒன்றின் ஒவ்வொரு புள்ளிப்பெருமானமும் அப்பரம்பலின் இடையிலிருந்து விலகி இருக்கும் வித்தியாசங்களின் கூட்டுத்தொகையை மொத்த உறுப்புகளின்
எண்ணிக்கையினால் வகுக்க வருவது இடைவிலகலாகும். இடைவிலக கணிப்பீட்டின் போது விலகல்களின் மட்டு பிரமாணம் கவனத்தில் கொள்ளப்படும். எண்ணிக்கையான தரவுகளை கொண்டு X1, X2, X3, XN என அமையும் கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதியின் இடைவிலகல் சிக்மா XI சய X-பாரின் மட்டு பிரமாணத்தினை தரவு புள்ளிகளின் மொத்த எண்ணிக்கையினால் பிரிக்கின்ற போது கிடைக்கும். அந்த வகையில் ஒரு உதாரணத்தை நோக்குவோம். 10, 15, 20, 25, 30 என்னும் புள்ளி பிரம்பலின் இடைவிலகலை கணிப்போம். அதை நாங்கள் இடைவிலகல் கணிப்பிடுவதற்கு முதலில் X-பார் இடையினை கணிப்பிடுதல் வேண்டும். அந்த வகையில் இப்பரம்பலின் X-பார் மொத்த இட்டுக்கள் அல்லது மொத்த தரவு புள்ளிகளின் கூட்டுத்தொகையின் கீழ் மொத்த தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை, அவை 10 சக 15 சக 20 சக 25 சக 30 கீழ் 5 கூட்டுவமாய் 100 என்பது பெறப்படும். 100 5 விதித்தால் 20 என்பது இடையாக அமையும். தரப்பட்ட புள்ளிகள் 10, 15, 20, 25, 30 இடை 20 என கணிப்பிட்டுள்ளோம். அதன் அடிப்படையில் XI X-பாரின் மட்டு பிரமாணம் 10 சய 20 சய 10 என அமைந்தாலும் இங்கு மட்டு பிரமாணம் 10 என கொள்ளப்படும். 15 சய 20 சய 5 என அமைந்தாலும் மட்டு பிரமாணம் 5 என கொள்ளப்படும். அடுத்து 20 இலிருந்து 20 கழிக்கின்ற போது சைவர், 25 சக 20 5, 30 இலிருந்து 20 கழிச்சோம்னா 10. அவை இந்த விலகல்களின் மட்டு பிரமாணங்களின் கூட்டுத்தொகை 30 ஆகும். ஆகவே எங்களுக்கு இடைவிலகல் X-பாரின் மட்டு பிரமாணங்களின் கூட்டுத்தொகையினை மொத்த தரவு புள்ளிகளின் எண்ணிக்கையால் பிரிக்கின்ற போது விலகல்களின் மட்டு பிரமாணங்களின் கூட்டுத்தொகை 30, தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை 5, 6 என்பது இடைவிலகலாகும். இடைவிலகல் கணிப்பீட்டின் போது விலகல்களின் கூட்டுத்தொகை பூஜ்ஜியமாவதை தவிர்ப்பதற்காக விலகல்களின் மறைப்பிரமாணங்கள் கவனத்தில் கொள்ளப்படாது. மட்டு பிரமாணம் கவனத்தில் கொள்ளப்பட்டமை இடைவிலகலின் குறைபாடாக கருதப்பட்டது. அடுத்து மாறக்திறன். தரவு தொகுதியொன்றின் இடையிலிருந்து ஒவ்வொரு தரவு புள்ளிகளும் விலகியிருக்கும் விலகல்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையை மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கையினால் வகுக்க வருவது மாறக்திறன் ஆகும். என் எண்ணிக்கையான தரவுகளை கொண்ட X1, X2, X3, XN என அமையும் கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதியில் மாறக்திறன் எஸ் வர்க்கம் சமன் தரவு புள்ளிக்கும் அத்தரவு தொகுதியின் இடைக்குமான வித்தியாசத்தின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையை தரவு புள்ளிகளின் எண்ணிக்கையினால் வகுக்கும் போது பெறப்படும். உதாரணம், 10, 15, 20, 25, 30 என்னும் தரவு புள்ளியின் மாறத்திறனை காண்போம். முதலில் X-பார் இடை கணிப்பிடுவோம். அந்த வகையில் இடை தரவு புள்ளிகளின் கூட்டுத்தொகையினை எண்ணிக்கையினால் பிரிக்கின்ற போது தரவு புள்ளிகளின் கூட்டுத்தொகை 100 என அமையும். 5 எண்ணிக்கையினால் பிரிக்கின்ற போது 20 என்பது இடையாகும். இப்பொழுது தரப்பட்ட புள்ளிகள் 10, 15, 20, 25, 30 என அமைகையில் இடை விலகல்களின் பெருமானம் 10 இலிருந்து 20 கழிக்கின்ற போது சய 10, 15 இலிருந்து 20 கழிக்கின்ற போது சய 5, 20 இலிருந்து 20 கழிக்கின்ற போது சைவர், அடுத்து வித்தியாசம் 5, வித்தியாசம் 10. ஆகவே இந்த விலகல்களின் வர்க்கங்கள் சயபத்தின் வர்க்கம் சக 100, ஆகவே 100 என்பது பெறப்படும். அதேபோல் சய 5 வர்க்கம் 25 என்பதாகும். 5 வர்க்கம் 25, 10 வர்க்கம் 100. ஆகவே விலகல்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை எங்களுக்கு 250 என பெறப்பட்டது. ஆகவே மாறத்திறன் விலகல்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 250 தரவு புள்ளிகளின் எண்ணிக்கையினால் பிரிக்கின்ற போது 50 என்பது விடையாக பெறப்படும். இடைவிலகல் கணிப்பீட்டின் குறைபாடான விலகல்களின் கூட்டுத்தொகை பூஜ்ஜியமாதலை தவிர்ப்பதற்காக விலகல்களின் வர்க்க பிரமாணங்கள் பெறப்பட்டு
மாறத்துறன் கணிப்பிடப்படுதல் கணித ரீதியாக சரியானதா? எனினும் விலகல் மிகை மதிப்பீடாக அமைதல் மாறத்திறனின் குறைபாடா? இதனால் மாறத்திறனின் வர்க்கமூல பெறுமதி விலகல் அளவீடாக கணிப்பிடப்பட்டது, அதுவே நியம விலகல் எனப்பட்டது. நியம விலகல் தரவு தொகுதியொன்றின் இடையிலிருந்து ஒவ்வொரு தரவு புள்ளிகளும் விலகி இருக்கும் விலகல்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையை மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கையினால் வகுத்து அதன் வர்க்கமூல பெறுமதி காணல் நியம விலகலாகும். அதாவது மாறத்திறனின் நேர் வர்க்கமூலமே நியம விலகலாக அமையும். நியம விலகல் எஸ்எம்என் விலகல்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையை மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கையினால் பிரித்து முழுவதற்குமான வர்க்கமூல பெறுமதியாக அமையும். உதாரணம் ஏலவே மாறத்திறனில் நோக்கி அதே உதாரணம், தரவு புள்ளிகள் இவ்வாறு அமையும். 10, 15, 20, 25, 30 என இடை 20 ஆக அமைகையில் விலகல்கள் சய 10, சய 5, சைவர் 5, 10 என அமையும். விலகல்களின் வர்க்கங்கள் இவ்வாறு நோக்கியிருந்தோம். விலகல்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை எங்களுக்கு 250 என பெறப்பட்டுள்ளது. ஆகவே நியம விலகல் எஸ்எம்என் விலகல்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 250 மொத்த உறுப்புகள் எண்ணிக்கையினால் பிரித்து முழுவதற்குமான வர்க்கமூல பெறுமதி பெறப்படும். ஆகவே வர்க்கமூலம் 50, 7.7 என்பது நியம விலகலாக அமையும். முதலில் மாறத்திறன் கணிப்பிடும் போது 50 மாறத்திறனாக பெறப்பட்டது, அந்த 50 வர்க்கமூல பெறுமதி 7.7 நியம விலகலாக அமையும். ஒரே உதாரணத்தை மாறத்திறனுக்கும் நியம விலகலுக்கும் நோக்கியிருந்தோம். அடுத்து இடைவிலகலும் நியம விலகலும் வெண்கணித சராசரியை அடிப்படையாக கொண்டு கணிப்பிடப்படும் விலகல் அளவீடுகள் இடைவிலகல் மற்றும் நியம விலகல் ஆகும். இடைவிலகல் கணிப்பீட்டின் குறைபாடானது நியம விலகல் கணிப்பீட்டின் போது நிவர்த்தி செய்யப்படுகின்றது. இடைவிலகலை விட நியம விலகல் திருத்தமான விலகல் அளவீடாகும். ஒரு தரவு தொகுதிக்கான இடைவிலகல் நியம விலகல் என்பவற்றில் இடைவிலகலை விட நியம விலகல் பெரிதாக அமையும். இது இடைவிலகலுக்கும் நியம விலகலுக்கும் இடையிலான ஒப்பீட்டு ரீதியான நோக்கு. அடுத்து சார்பு விலகல் அளவீடு. தரவு தொகுதிகளின் விலகல்கள் அல்லது பரம்பலை ஒப்பிடுவதற்கு சார்பு விலகல் அளவீடு பயன்படும். இரண்டு தரவு தொகுதிகளின் இடை சமமாக காணப்படும் போது நியம விலகல்களை ஒப்பிடுவதன் மூலம் அத்தரவு கூட்டங்கள் இரண்டினதும் பரம்பலை ஒப்பிட்டுக் கொள்ள முடியும். அவை நியம விலகல் என்பதும் ஒரு சார்பு விலகல் அளவீடாக பயன்படும். தரவு கூட்டங்கள் இரண்டிலும் இடைப்பிரமாணங்கள் ஒன்றிலிருந்தொன்று வேறுபடும் பொழுது, தரவுகளின் அளவுகள் வேறுபடும் பொழுது நியம விலகலை மட்டும் கருத்தில் கொண்டு தரவு கூட்டங்களினது பரம்பலை ஒப்பிடுவது அர்த்தமற்றதா? இத்தகைய சந்தர்ப்பங்களில் ஒப்பீட்டின் பொருட்டான பொருத்தமான சார்பு விலகல் அளவீடாக மாறக்குணகம் பயன்படும். அவை மாறக்குணகம் என்பது குறித்து நோக்குவோம். தரவு கூட்டம் ஒன்றின் நியம விலகலினை அவற்றின் இடையினால் வகுத்து பெறப்படும் பெறுமானத்தினது 100 வீதம் அத்தரவு கூட்டத்தின் மாறக்குணகம் ஆகும். இதனை விலகற்குணகம் எனவும் அழைப்பர். அவை மாறக்குணகம் சமன் நியம விலகலின் கீழ் இடை தர 100 வீதமாக அமையும். உதாரணம் நியம விலகல் எஸ்எம்என் 7.7 என்பது முதலாவது உதாரணத்திலே பெறப்பட்ட விடை x̄ 20. ஆகவே மாறக்குணகம் நியம விலகலின் கீழ் இடை 7.7 கீழ் 20 தர 100 35.35 ஆக அமையும். அடுத்து இணைவு அளவீடு. புள்ளிவர பகுப்பாய்வில் இரு மாறிகளுக்கிடையிலான தொடர்புகளை இனங்காணல் இணைவு அளவீடு ஆகும். மாறிகளுக்கிடையிலான தொடர்பினை காட்டும் இணைவு அளவீடாக இணைவு குணகம் பயன்படும். இணைவு குணகத்தின் அடிப்படையில் இணைவு வகைப்படுத்தப்படுகின்றது. இணைவு குணகம் இரு மாறிகளுக்கிடையிலான இணைவு அல்லது தொடர்பினை
புள்ளிவிவரவில் ரீதியாக காட்டுவது இணைவு குணகமாகும். இணைவு குணகமானது ஆர் என குறிக்கப்படும். அந்த ஆர் சய ஒன்றிலும் பெரிது அல்லது சய ஒன்றிற்கு சமனாக அமையலாம், சக ஒன்றிலும் சிறிது அல்லது சக ஒன்றிற்கு சமனாக அமையலாம். இது ஆர் எடுக்கக்கூடிய பெருமானம், இணைவு குணகம் எடுக்கக்கூடிய பெருமானம் இவ்வாறு அமையும். ஆறின் பெருமானத்திற்கேற்ப இணைவு பின்வருமாறு வகைப்படுத்தப்படும். ஆறின் பெருமானம் சயோண்டாக அமையலாம், சைவராக அமையலாம், சகோண்டாக அமையலாம். ஆறின் பெருமானம் சைவரை விட பெரிதாகவும் சகோண்டிலும் சிறிது அல்லது சமனாகவும் அமைகின்ற போது அது நேரிணைவினை காட்டும். ஆறின் பெருமானம் சைவரை விட சிறிதாகவும் சயோண்டிலும் பெரிது அல்லது சமனாக அமைகின்ற போது அது மறையினைவினை காட்டும். ஆர் சைவராக அமையுமெனின் அதை நாம் பூச்சி அணை வந்து நோக்குவோம். அப்ப ஆர் சகோண்டாக அமைகின்ற போது, ஆர் சகோண்டாக அமைகின்ற போது அது பூரண நேரிணைவு அல்லது முழுமையான நேரிணைப்பு என அழைக்கப்படும். ஆர் சயோண்டாக அமைகின்ற போது பூரண மறையணைவு அல்லது முழுமையான மறையணைப்பு என அழைப்பு. ஆர் சமன் சைவரனின் பூச்சி அணைவு அல்லது தொடர்பற்ற அணைவாக அமையும். அவை இரு மாறுகளை ஒப்பிடுகின்ற போது அவற்றிற்குரிய இணைவு குணகத்தின் அடிப்படையில் இணைவுகள் இவ்வாறு வகைப்படுத்தப்படும். அதன் அடிப்படையில் அவற்றுக்கான வரைவுகள் இரண்டு மாறுகள் தொடர்படுத்தப்படுகின்ற போது நேரிணைவினை காட்டுவதற்காக இவ்வாறான வரைவு பயன்படும். மறையணைவினை, பூரண மறையணைவினை காட்டுவதற்கு இவ்வாறான வரைவு பயன்படும். பூச்சிய அணைவனின் இவ்வாறு அமையும் அல்லது வையச்சிற்கு சமாந்தரமாக செல்லும் அல்லது நேர்கோடு வரைய முடியாமல் போகலாம். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு இணைவுகளையும் தனித்தனியே நோக்குவோம். நேரிணைவு, ஒரு மாறியின் பெருமானம் அதிகரிக்கும் போது மற்ற மாறியின் பெருமானம் அதிகரிப்பதாகவும் அம்மாறியின் பெருமானம் குறையும் போது மற்ற மாறியின் பெருமானமும் குறைவதாகவும் அமையும் நேர்விகித தொடர்பு நேரிணைவு ஆகும். உதாரணம், பொருள் ஒன்றின் விலைக்கும் நிரம்பலுக்கும் இடையிலான தொடர்பு. ஆக இணைவு குணகம் ஆர் சைவரிலும் பெரிதாகவும் சகோண்டில் சிறிது அல்லது சமனாகவும் அமையுமெனின் அது நேரிணைவினை காட்டும். ஆர் சகோண்டு எனின், ஆரின் பெருமானம் இணைவு குணகத்தின் பெருமானம் சகோண்டு எனின் அது பூரண நேரிணைவாகும். இதனை தரவு புள்ளிகள் இவ்வாறான ஒழுங்கில், ஒரு நேர்கோட்டு ஒழுங்கில் அமையும். இதில் இரு மாறிகள் அமைகின்ற போது அந்த மாறிகளுக்கு இடையிலான தொடர்பினை காட்டும் தரவு புள்ளிகள் இவ்வாறு ஒரு நேர்கோட்டில் அமையும். ஆரின் பெருமதி சகோண்டிற்கு கிட்டியதாயின் அது வலுவான நேர்விணைவாகும். ஆகவே புள்ளிகள் விலகி இருப்பினும் அது ஒரு நேர்கோட்டில் அண்மித்ததாக செல்லும். அப்ப இது வலுவான நேரிணைவு என்று சொல்லுவோம். சகோண்டிற்கு அண்மித்ததாக இணைவு குணக பெருமதி இருக்கு. ஆரின் பெருமதி சக சைவரசம் அஞ்சிற்கு கிட்டியதாயின் அது சராசரி நேரிணைவு ஆகும். இதற்கான வரைவு இவ்வாறு அமையும். ஆரின் பெருமதி சைவருக்கு கிட்டியதாயின் அது பலவீனமான நேரிணைவு ஆகும். இவ்வாறு நேரிணைவுக்கான வரைவு அமையும். அடுத்து மறையிணைவு, ஒரு மாறியின் பெருமானம் அதிகரிக்கும் போது மற்ற மாறியின் பெருமானம் குறைவதாகவும் அம்மாறியின் பெருமானம் குறையும் போது மற்ற மாறியின் பெருமானம் அதிகரிப்பதாகவும் அமையும் நேர்மாறு விகித தொடர்பு மறையிணைவு ஆகும். உதாரணம், பொருள் ஒன்றின் விலைக்கும் கேள்விக்கும் இடையிலான தொடர்பு. இணைவு குணகம் ஆறானது பெரிது அல்லது சமன் சயவுண்டு ஆகவும் சிறிது சைவராகவும் அமையுமெனின் அது மறையிணைவினை காட்டும். ஆர்சமன் சயவுண்டு எனின் அது பூரண மறையிணைவாகும். ஆகவே பூரண மறையணைவுக்கான புள்ளிகள் இவ்வாறு ஒரு நேர்கோட்டில் அமையும். ஆரின் பெருமதி சயோண்டிற்கு கிட்டியதாயின் அது வலுவான மறையணைவாகும். இதற்கான வரைவு இவ்வாறு அமையும். இவ்வாறான வரைவு மறையணைவினை காட்டுகின்ற வரைவுகளாக இருக்கும். ஆரின் பெருமதி சய சைவரசம் அஞ்சிற்கு கிட்டியதாயின் அது சராசரி மறையணைவு ஆகும்.
வரைபு இவ்வாறு அமையும். ஆரன் பருவதி சைவருக்கு கிட்டியதாயின் அது பலவீனமான மறையணைவு ஆகும். இதற்கான வரைபு இவ்வாறு அமையும். அடுத்து பூச்சி அணை. ஒரு மாறையின் பெருமதியில் ஏற்படும் மாற்றமானது மற்றைய மாறையின் பெருமதியில் தாக்கத்தை ஏற்படுத்தாவிடில் அம்மாறுகளுக்கிடையிலான தொடர்பு பூச்சி அணைவா. உதாரணம், கொழும்பில் இடம்பெறும் சிசு பிறப்பின் அளவுக்கும் கண்டியில் இடம்பெறும் விபத்தின் அளவுக்கும் இடையிலான தொடர்பு. ஒன்று மாறுமெனின் மற்றதில் மாற்றம் ஏற்படும் என்பதில்லை. இணைவு குணகம் ஆர்சமன் சைவரனின் அது பூச்சி அணைவாக அமை. இதற்கான வரைவுகள் இவ்வாறு அமை. இந்த புள்ளிகளுக்கான வரைவு எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக ஒரு நேர்கோடு அமையலாம், அல்லது ஒய் அச்சுக்கு சமாந்தரமாக ஒரு நேர்கோடு அமையலாம், அல்லது நேர்கோடு ஒன்று வரைய முடியாமல் போகலாம், அல்லது வளைகோடுகளாக அமையலாம். இவை பூச்சி அணைவினை காட்டும் வரைவுகளாக அமையும். இணைவு குணகம் பிரதானமாக இரு முறைகளில் கணிப்பிடப்படும். ஒன்று பியர்சனின் பெருக்கல் திரும்பல் இணைவு குணகம், அதற்கான சமன்பாடு இவ்வாறமை. இரண்டு பியர்சனின் வரிசை நிலை இணைவு குணகம், அதற்கான சமன்பாடு இவ்வாறமை. எமது பாடத்திட்டத்தில் இக்கணிப்பீடுகள் உள்ளடக்கப்படாத வகையில் அடுத்து நாம் புள்ளிவரையியல் தவறுகள் என்பது குறித்து நோக்குவோம். புள்ளிவரையியல் தவறுகள். புள்ளிவரவியலில் ஏற்படும் தவறுகள் அல்லது வழுக்கள் அல்லது போலிகள் இது வகைப்படும். ஒன்று மாதிரி தவறுகள், இரண்டு மாதிரி அல்லாத தவறுகள். மாதிரி தவறுகள் குடித்தொகை முழுவதற்குமான புள்ளிவரங்களிலிருந்து பெறப்படும் முடிவும் அக்குடித்தொகையினை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாதிரிகளிலிருந்து பெறப்படும் முடிவும் வேறுபடுமாயின் மாதிரி தவறு எனப்படும். மாதிரி தவறுகள் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளாவன மாதிரிகள் செம்மையற்றவையாக அல்லது பக்க சார்பானவையாக அமைதல். நாம் மேலவே தரவுகள் குறித்து நோக்குகின்ற போது அதில் மாதிரிகள் என்ற விடயம் நோக்கியிருந்தோம், செம்மையான மாதிரிகளின் பண்புகள் நோக்கியிருந்தோம். செம்மையான மாதிரியின் பண்புகள் மீறப்படுகின்ற போது மாதிரி தவறு ஏற்படும். சரியான மாதிரியெடுத்தல் முறையினை பயன்படுத்தாதிருத்தல் இது மாதிரி தவறுக்கு வழிவகுக்கும். சரியான மாதிரி சட்டகம் ஒன்றை பயன்படுத்தாதிருத்தல், பயிற்சி பெற்றவர்களின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ளாமை, குடித்தொகை அதிகூடிய பரம்பல் மற்றும் வேறுபாடுகளை கொண்டிருத்தல், இவ்வாறான நிலைமைகளில் மாதிரி தவறுகள் ஏற்படும். மாதிரி அல்லாத தவறுகள் தரவுகளை ஒழுங்குபடுத்தும் போதும் விளக்கமளிக்கும் போதும் விவரிக்கும் போதும் ஏற்படும் தவறுகள் மாதிரி அல்லாத தவறுகள் எனப்படும். மாதிரி அல்லாத தவறுகள் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளாவன அளவீட்டின் மூலம் அளவிடப்படும் பொருளின் பெறுமானம் மாறுபடல், யாதாயினும் தோற்றப்பாடு தொடர்பில் பல்வேறு அளவீட்டு நியதிகள் காணப்படும் இடத்து அவற்றுக்கிடையிலான தொடர்பின்மை காரணமாக ஏற்படும் தவறுகள், புள்ளி விவரவியல் பொதுமையாக்கங்கள் தனித்துவமானவை எனக் கொள்வதால் ஏற்படும் தவறுகள், புள்ளிவரவியல் இணைப்பின் மூலம் பெறப்படும் முடிவுகளை நிலையான தீர்வுகளாக கொள்ளல், யாதாயினும் கால இடைவெளியில் இரு மாறிகளுக்கிடையில் இடம்பெறும் தற்செயலான தொடர்பை நிச்சயமாக இடம்பெறும் நடத்தியாக கொள்ளல், இவை மாதிரி அல்லாத தவறுகளாக அமை. இதுவரை நாம் நோக்கிய தரவு பகுப்பாய்வு முறைகளின் அடிப்படையாக கொண்டு மதிப்பீட்டு வினாக்களை நோக்குவோம். 3, 4, 5, 6, 7 என்னும் பெறுமதிகளின் இடை இடைவிலகல் நியம விலகல் என்பவற்றை காண்க. அவை முதலில் இடையினை நோக்குவோம். இந்த தரவு புள்ளிகளின் கூட்டுத்தொகையினை தரவு புள்ளிகளின் எண்ணிக்கையினால் பிரிக்கின்ற போது இடை பெறப்படும். ஆகவே 3, 4, 5, 6, 7 என்பதை கூட்டி தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை 5 வகுக்கின்ற போது 25 × 5 என்பது இடையாகும். அடுத்து இடைவிலகல் குறித்து நோக்குவோம். ஆக நாம் இங்கு பெறப்பட்ட இடை 5 அடிப்படையாக கொண்டு இடைவிலகலை நோக்குவோம்.
தரவுப்புள்ளிகள் 3 4 5 6 7 என அமைகையில் இடைகணிப்பிட்டுள்ளோம் 5 என. ஆகவே தரவுப்புள்ளிக்கும் இடைக்குமான விலகல்கள் சய 2 சய 1 சைவர் 1 2 ஆகமை இவற்றின் மட்டுப்பிரமாணம் 6 ஆகும். ஏலவே பார்த்திருந்தோம் மட்டுப்பிரமாணம் கூட்டுத்தொகை 6 ஆகமை. அடுத்து எக்ஸ்ஐ எக்ஸ் பாரின் வர்க்கம் கண்டிருக்கிறோம் நியம விலகல் கணிப்பிடுவதற்காக. இப்பொழுது இடைவிலகல் விலகல்களின் மட்டுப்பிரமாணங்களின் கூட்டுத்தொகை 6 தரவு புள்ளிகளின் எண்ணிக்கையினால் வகுக்கின்ற போது 6 × 5 1.2 என்பது இடைவிலகலாக அமை. அடுத்து நியம விலகல் விலகல்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையினை தரவு புள்ளிகளின் எண்ணிக்கையினால் பிரித்து முழுவதற்குமான வர்க்கம் உலப்பெறுமதி. ஆகவே அங்கு விலகல்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 10 என கணிப்பிட்டிருந்தோம், தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை 5, ஆகவே வர்க்கமூலம் 2 என்பது விடையாகும். வர்க்கமூலம் 2க்கான வர்க்கமூலம் காணுகின்ற முறையினை மாணவர்கள் காப்போதா சாதாரண தரத்தில் நோக்கியிருப்பீர்கள். கணிப்பான்களையோ மடக்கியோ பயன்படுத்தாது ஒரு வர்க்கமூல பெறுமதி காணுகின்ற முறை தெரிந்திருப்பீர்கள். அதன் அடிப்படையில் வர்க்கமூலம் 2க்கான பெறுமானத்தை நோக்குவோம். வர்க்கமூலம் 2 இதற்கான வர்க்கமூல பெறுமானத்தை நோக்குகின்ற போது இதிலே நாங்கள் கொடுக்கின்ற பெறுமானம் இதனுடன் பெருக்குகின்ற போது 2 விட அதிகமாக வரக்கூடாது. அவை 2 என பெருமானம் வழங்கினோமெனில் இதிலே 2 என வழங்க வேண்டும், 4 என்பது அமையும். அதனால் 1 என பெருமானத்தை வழங்குவோம். 1 என்பது இங்கே பெறப்படும். இதனுடைய வித்தியாசம் 2 × 1 கழித்தோம்னா 1 என்பது விடையாக பெறப்படும். அடுத்து 2 சைவர்களாக நாங்கள் வைக்க வேண்டும். 2 சைவர் இப்பொழுது இந்த ஒன்றினுடைய இந்த ஒன்றினுடைய கூட்டுத்தொகை 2 என்பது பெறப்படும். இப்போது நாங்கள் வழங்குகிற பெருமானம் 1 எனின் இங்கேயும் 1, 2 எனின் இங்கேயும் 2. அதற்கேற்ப இந்த 100 என்பதற்கு ஏற்ற வகையில் நாம் பெருமானத்தை வழங்குதல் வேண்டும். ஆகவே 2 உடன் முடிவுற்றதால் தசம் 4 என்பதை கொடுப்போமாயின் 24 ஐ 4 பெருக்குகின்ற போது 96 பெறப்படும். இதனுடைய வித்தியாசம் 4 பெறப்படும். இப்பொழுது 2 சைவரை வைக்க வேண்டும். 24 ஐயும் இந்த 4 ஐயும் கூட்டுவோம், 28 பெறப்படும். இப்போது நாங்கள் வழங்குகின்ற பெருமானமும் இதிலே வழங்குகின்ற பெருமானமும் ஒரே பெருமானமாக இருக்க வேண்டும், 400 ஐ விட குறைவாக இருக்க வேண்டும். ஆகவே 1 என வழங்கினோமெனின் 281, 281 கழிக்கின்ற போது எங்களுக்கு 119 விடையாக கிடைக்கும். அடுத்து இந்த 281 ஐயும் 1 ஐயும் கூட்டுகின்ற போது 282 வரும். அதற்கு முதலில் 2 சைவரை நாங்கள் இறக்கிக் கொள்வோம். 281 ஒன்றும் 282 பெறப்படும். இதிலே வழங்குகின்ற பெருமானமும் இதுவும் ஒரே பெருமானமாக அமைதல் வேண்டும். அந்த வகையில் 4 என அமைகையில் இதன் பெருமானம் இவ்வாறு அமையும். 3 தசமதானந்துக்களுக்கு மாணவர்கள் இதற்கான வர்க்கமூல பெறுமதியை கணிப்பிட்டால் போதுமானதா? ஆகவே வர்க்கமூலம் 2க்கான பெருமானம் 1.414 ஆகும். இந்த முறையினை ஏனி எண்களுக்கான வர்க்கமூல பெறுமதியை கணிப்பிடுவதற்கும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு குடும்பத்திற்கு தேவையான அரிசியின் அளவு தேவையான சீனியின் அளவை விட 8 மடங்கு இருப்பதோடு அக்குடும்பம் 1 கிலோகிராம் சீனியை வாங்கும் போது 3 தேங்காய்கள் வாங்குவது அவசியமாகும். 1 கிலோகிராம் சீனி, 1 கிலோகிராம் அரிசி, 1 தேங்காய் என்பவற்றின் விலை முறையே 100, 75 மற்றும் 40 ஆக இருந்தால் அவர்கள் வாங்கும் பொருட்களின் நிறையளிக்கப்பட்ட இடையாகும். அவை தரப்பட்ட தரவுகளை நாம் இவ்வாறு குறிப்போமெனின் 1 கிலோகிராம் சீனி 100 ரூபா, அவை 100, 1 கிலோகிராம் அரிசி 75 ரூபா, 1 தேங்காய் 40 ரூபா. அலகுகள் 1, 8, 3 என்பதாகும். அலகுகளின் மொத்த கூட்டுத்தொகை 12 ஆகும். நிறையளிக்கப்பட்ட இடை என்பது
ஒவ்வொரு தரவுப் புள்ளியினையும் அவற்றுக்கான பெருமானங்களினால் பெருக்கி வரும் கூட்டுத்தொகையினை மொத்த அளவுகளின் எண்ணிக்கையினால் வகுத்தலாகும். அந்த வகையில் தரவு புள்ளிக்கும் அளவுகளுக்குமான பெருக்கங்களின் கூட்டுத்தொகையினை மொத்த அளவுகளின் எண்ணிக்கையினால் வகுக்கின்ற போது முதலாவது தரவு புள்ளி 100 அலகு ஒன்று 100 தரவு ஒன்று, இரண்டாவது தரவு புள்ளி 75 அலகு 8 75 தர 8, மூன்றாவது 40 அலகு 3 40 தர 3, மொத்த அளவுகளின் எண்ணிக்கை 12 வகுப்போம். அதன் அடிப்படையில் 100 தர 1 100, 75 8 பெருக்குன போது 600 பெறப்படும், 40 தர 3 120, மொத்த அளவுகளின் எண்ணிக்கை 12, அவை 12 நாங்கள் வகுப்போம் எனின் கூட்டுத்தொகை 820 12 வகுக்கின்ற போது 68.33 என்பது நிறையளிக்கப்பட்ட இடையாக அமை. இதுவரை மாணவர்களே தரவு பகுப்பாய்வு முறைகள் என்பது குறித்து விரிவாக நோக்கியிருந்தோம். அந்த தரவு பகுப்பாய்வு முறைகளில் உள்ளடங்கும் மைய நாட்டு அளவீடுகள், சார்பு இட அமைவு அளவீடுகள் மற்றும் விலகல் அளவீடுகள் போன்றன குறித்து விரிவாக நோக்கியிருந்தோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு கணிப்பீட்டு முறைகளையும் உதாரணங்களினூடாக நோக்கியிருந்தோம். புள்ளிவரவியல் என்னும் பாடப்பிறப்பினுள் சென்ற நிகழ்ச்சி தொடரில் நோக்கியவையும் இந்த நிகழ்ச்சி தொடரில் நோக்கியவையும் நமது அளவேல் பாடப்பிறப்பினுள் உள்ளடக்கப்பட்ட விடயங்களாகும். இவற்றின் அடிப்படையில் மாணவர்கள் இறுதி பரீட்சையின் போது கல்தேர்வு வினாக்களுக்கும் அளவேலும் விஞ்ஞான முறையும் டெண்டு என்னும் வினாத்தாளுக்கான வினாக்களுக்கும் சுருக்கமான விடை வழங்க வேண்டும் வினாக்களுக்கும் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். நல்லது மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.